இதுக்கு போட்டால் 20% இதுக்கும் போட்டாங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 6 கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டை லாஸ் பண்ணுறோம் பேக் செயினுக்கு மட்டும், நம்மளை எவ்வளோ ஏமாத்துறாங்க பேக் செயினுக்கு மட்டும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன்ஸில் தெரியும். ஸோ நான் பில்லையும் காட்டுறேன், நீங்கள் பில்லை பார்த்தா தான் தெரியும் பேக் செயினுக்கு வந்துட்டு எனக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க, ஆன்டிக்கு வந்து எனக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஆன்டிக் ஜுவல்லரி 20%க்கு எடுத்திருந்தேன் இந்த 11 ஹாரம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20%, பட் இந்த பேக் செயினுக்கு வந்துட்டு எனக்கு எவ்வளோ போடணும் நார்மலாக ஒரு வேஸ்டேஜ் தான் போடணும். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுக்கும் இதுக்கும் சேர்த்து ஒரே வேஸ்டேஜ் அப்ராக்சிமேட்டா 3.5 லட்சத்துக்கு மேல இதை வந்து எடுத்துப்பாங்க 10 பவுன்றப்போ. ஸோ அதனால வளைய எடுக்கும்போது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வளைய நல்லா ஸ்ட்ராங்கா எடுக்கணும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாரம் வந்துட்டு எவ்வளோ வந்து வெயிட் இருக்கும் அந்த வெயிட்டுக்கு தக்கனையாச்சும் வளையம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களால் எடுக்க முடியலன்னா ரோப் எடுக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வளையம் பார்க்க போகிறோம். அதாவது பேக் செயின் போடுறதுக்கு வந்துட்டு எந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் பண்ணி வாங்கணும், இதில் எப்படி ஏமாறாமல் வாங்கணும் அப்படிங்கிறத மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு என்னோடய ப்ரூஃப், அதாவது நான் வந்து 10 பவுன் ஆன்டிக் நகை வாங்கும்போது இந்த நகைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோப் தான் கொடுத்தாங்க. பட் நான் வந்து பேக் செயின் வந்து தனியாக தான் வாங்கினேன். பட் எனக்கு என்ன விஷயம் நடந்துச்சு அதில் நான் எப்படி வந்துட்டு உஷாராகி வாங்கினேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் பேக் செயின் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏமாந்துருப்பீங்க, நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எவ்வளோ டைம் ஏமாந்துருக்கோம் அப்படிங்கிறது. நானே ஏமாந்துருக்கேன், நான் இந்த செயின் வாங்கும்போது தான் இந்த தெளிவு எனக்கு கிடைச்சிச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கேரளா மாடல் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா மாடலுக்கு ஹாரம் அந்த 5.5 பவுன் கேரளா மாடல் இருக்குது, 2 செட்டு இருக்கேன்ட்டு ஒரு செட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக தான் கொடுத்தாங்க. இன்னொரு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரோப் கொடுத்துட்டு திரும்ப நான் பேக் செயின் வாங்கினேன், பட் வந்து எனக்கு கால்குலேஷன்ஸ் வேறு மாதிரி போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் கால்குலேஷன்ஸோட வீடியோ போட்டிருக்கேன், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபும் வச்சுருக்கேன். அப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக புரியணுன்றக்காக தான் நான் ப்ரூஃப் வச்சுருக்கேன். எப்பயுமே பேக் செயின் வாங்க போறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு செயின் வந்துட்டு எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பேக் செயின் வாங்க. இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா 10 பவுன் இந்த ஆன்டிக் ஹாரம் இந்த இது வந்து 10 பவுன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 3/4 பவுனில் வந்துட்டு பேக் செயின் போட்டிருக்கேன், 6 கிராம் கிட்ட நான் பேக் செயின் போட்டிருக்கேன். ஸோ இதுவே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிராம் இதே லென்த்தில் பார்த்தீங்கன்னா 3 கிராமும் கிடைக்கும், சேம் இதே லென்த்து தான். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கிராமில் கூட கிடைக்கும், 3 கிராமில் கிடைக்கும், 4 கிராமில் கிடைக்கும். பட் என்ன ஒரு விஷயம்னா இது வந்து தடிமனாக இருக்கும். இந்த பேக் செயின் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கும் போதே நல்லா வெயிட்டாக இருக்கும். நாங்கள் வந்து வெயிட் போட்டு நாங்கள் தனியாக தானே வாங்கினோம் அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ மெல்லிசாலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா மெல்லிசாக இருக்கும், அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கழுத்தில் போடும்போது டக்குன்னு அந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு 3 கிராம் 2 கிராம்ல எல்லாம் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹாரம் வந்துட்டு லைட் வெயிட்டாக இருக்கும்போது அது போடும்போது தாங்கிறதுக்கானது இது இருக்கும். பட் வந்து இந்த மாதிரி ஒரு 10 பவுனில் ஒரே ஹாரமாக போடும்போது இந்த இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வளையம் வந்துட்டு நல்லா வெயிட்டாக இருக்க மாதிரி. ஸோ இந்த வளையம் வந்துட்டு ரொம்ப லேஸாக இருக்காமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், லைஃப் நல்லா கொடுக்கும். இல்லைனா அகைன் அகைன் அந்த உதிரி உதிரியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கும்னா நீங்கள் பேக் செயின் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் கூட போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லைக்கா நான் வந்துட்டு பேக் செயின் வந்துட்டு காசு போடுறதுக்கெல்லாம் இல்லை, ஹாரம் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன்னா நீங்கள் ரோப் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ரோப் யூஸ் பண்ணுறதே பிடிக்கவே பிடிக்காது, அது வந்து கழுத்தை வந்துட்டு நேர்னுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னதான் டிசைன்ஸில் ரோப் வந்தாலும் எனக்கு அது பிடிக்கல, அதனால இது பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கழுத்தை ஒட்டிக்கிட்டு இங்கே வரையும் வந்து நிற்கும், இந்த இது வந்து இங்கே வரையும் கழுத்தை ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு போடணும், பட் இது ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் ஒரு 10-15 வளையம் போட்டேன்னா இந்த சைடு ஒரு 5 இந்த சைடு ஒரு 5 ஒரு 10 வளையம் போட்டேன்னா எனக்கு அழகாக சூப்பராக இருக்கும், இன்னும் ரொம்ப லாங்காக தொங்கும். இதுவே எனக்கு லாங்காக தான் இருக்கும். நான் என்னோடய போட்டோதை வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் எனக்கு இருக்குன்னு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டினது இந்த கொக்கியில் மாட்டினேன், அதாவது 1, 2, 3 4வது கொக்கியில் தான் நான் மாட்டினேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு ஆசை இருக்குது. ஏன்னா நம்ம இது மட்டும் போடும்போது இந்த 4வது கொக்கியில் மாட்டி நான் ஒரே இதாக போட்டுக்கிறேன். இதுக்கும் ஊடால் வந்துட்டு ஒரு மிடில் ஃபாரமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வாங்கிக்கணும் வச்சுக்கணும் அப்படின்னா பெரிய ஃபங்க்ஷன் ஏதாச்சும் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு
வளையம் நம்ம போட்டுக்கிறது எப்பயுமே பெட்டரான ஒரு விஷயம் தான். இல்லைன்னா வளையம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு கலெக்டிக்கிற மாதிரியே நிறைய வந்துட்டு வளையம் கலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வச்சு வளையம் வந்துட்டு இருக்குது. நிறைய நிறைய வளையம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுதான் வளையம் கிடையாது, டிசைன் வச்ச வளையமே நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா நம்மளே கலட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வளையம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வளையம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுனால் நம்ம கலட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தானே, பட் வந்துட்டு அந்த மாதிரி வளையம்னா நம்ம வேணும்னா போட்டுக்கலாம் இதுலேயே. அதாவது இந்த சைடு வந்துட்டு இப்படியே தான் இருக்கும், இந்த சைடு வேணுன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத கடையில் போயிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வளையம் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வளையம் நல்லா ஸ்ட்ராங்காக எடுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாரம் வந்துட்டு எவ்வளோ வந்து வெயிட் இருக்கும் அந்த வெயிட்டுக்கு தக்கனையாச்சும் வளையம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களால் எடுக்க முடியலன்னா ரோப் எடுத்துக்கோங்க. ஸோ லைட் வெயிட்டில் எடுத்து போடுறது வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. ஸோ நான் இது வந்து செட்டாக தான் எடுத்தேன் இதுவரையும் சேர்த்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வாங்கினது. பட் எனக்கு ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா நான் தனியாக வாங்கும்போது, ஸோ பில் வச்சுருக்கேன் நீங்கள் பில்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த வது பார்த்தீங்கன்னா 10 பவுன் ஆன்டிக்கு ஹாரம் வாங்கும்போது 10 பவுனுக்குள்ள வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு 28% சொன்னாங்க. நான் ஃபைனலைஸ் பண்ணி 20%க்கு எடுத்திருந்தேன் இந்த 10 பவுன் ஹாரம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20%. பட் இந்த பேக் செயினுக்கு வந்துட்டு எனக்கு எவ்வளோ போடணும், நார்மலான ஒரு வேஸ்டேஜ் தான் போடணும். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுக்கும் இதுக்கும் சேர்த்து ஒரே வேஸ்டேஜாக போட்டாங்க. ஸோ இதுக்கும் 20%, இதுக்கும் 20%னா இது எதுக்கு அவங்க அப்படி போகணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோன் இருக்குன்னா இது வந்து தங்கம், தங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 கிராம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5295. ஸோ இது வந்து 1 கிராம் தங்கத்தோட மதிப்பு, அப்போ ஸ்டோனோட மதிப்பு கம்மியாக போடணும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாமல் இருந்தாங்க. பட் இது ரெண்டையுமே நான் வந்து கேட்டு வாலண்டரியாக வந்துட்டு பண்ணேன். சில கடைகளில் பண்ணிடுவாங்க, சில கடைகளில் பண்ண மாட்டாங்க. பட் வந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ரூபிக் மாடல் அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னாங்க. எனக்கு ஸ்டோனுக்கு தனி வேல்யூ போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் செயின் வந்துட்டு இதோட அட்டாச் பண்ணி அப்படியே கொடுத்தாங்க. அதாவது இது தனியாக தான் நான் வாங்கினேன், இது ஒன்றா இருந்தாலுமே பேக் செயினுக்கு தனி வேல்யூ தான் போடணும். இது நான் தனியாக தான் வாங்கினேன், அப்போ தனியாக வாங்கும்போது இதுக்கு வந்து தனி சார்ஜஸ் போடணும், இதுக்கு தனி சார்ஜஸ் போடணும். ஸோ இது தனியாக வாங்கும்போது என்னாச்சுன்னா இதோட சேர்த்து எல்லாமே டோட்டல் பண்ணி ஒரு அமௌண்ட்டாக போட்டாங்க. அப்போ டோட்டல் பண்ணும்போது இதுக்கு 20% வேஸ்டேஜ்னா இதுக்கும் 20% வேஸ்டேஜ் தானே வரும். ஸோ நான் வந்து கேட்டேன், இது நான் தனியாக வாங்கிட்டேன், இது 3/4 பவுன்னா 3/4 பவுனுக்கு என்ன வேஸ்டேஜோ அதை போட்டு கொடுங்க, நார்மலாக இல்லாமல் இது நார்மல் செயின் தான், இது ஆன்டிக்கும் கிடையாது, இதுக்கு எதுக்கு நீங்கள் வந்துட்டு 20% போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கப்புறம் எனக்கு 2 பில்லாக தனியாக அடிச்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும், யாராருக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், நானும் இந்த மாதிரி ஏமாந்து தான் அதுக்கப்புறம் அடிபட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தா மட்டும்தான் தெளிவாக முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தனித்தனி பில்லாக போட்டு கொடுத்துருக்காங்க, நான் அதை கால்குலேஷன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் பில்லையும் காட்டுறேன், நீங்கள் பில்லை பார்த்தா தான் தெரியும் பேக் சேஞ்சுக்கு வந்துட்டு எனக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க, ஆன்டிக்கு வந்து எனக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆன்டிக் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா 75 கிராம், அதாவது ஃபேன்சி நெக்லஸ்ன்னு போட்டிருக்காங்களா, ஸ்டோன் ஃபார் கோல்டு ஆர்னமெண்ட், ஸ்டோனுக்கு வந்து தனி அமௌண்ட்டு போட்டிருப்பாங்க, இதில் நீங்கள் பார்த்தோன்னே தெரியும். ஸோ 75 கிராம் இருக்குது, அதுக்கு வந்து ஸ்டோன் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.920, அதாவது 2 கிராம் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க 73 கிராமுக்கு வந்துட்டு தான் கோல்டோட அமௌண்ட்டு, 73 கிராமுக்கு வந்துட்டு கோல்டோட அமௌண்ட்டு, அதாவது கோல்டோட அமௌண்ட் எவ்வளோ, 5295, 73 × 5295 போட்டால் 387594 ரூபா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 பவுன் ஆன்டிக் எடுக்கிறதுக்கு வந்து அமௌண்ட்டு. ஸ்டோனோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5280. ஸோ 1 கிராம் ஸ்டோனோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் கிடையாது, 1.920, அதாவது 2 கிராமை சேர்த்து 5290 போட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் வந்துட்டு ஸ்டோன் வச்சு எடுக்கும்போது ஸ்டோன் இருந்தும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 5295 போட்டால் அப்போ ரேட்டு வந்துட்டு எவ்வளோ தூரம் கூட ஆகும் பார்த்துக்கோங்க. அதனால் கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி ரேட்டு போடணும், ஸ்டோனுக்கு வந்துட்டு எப்பயுமே தனி ரேட்டு போடணும். ஸோ வேஸ்டேஜ் இதுக்கு 14%, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 சவரனுக்கு மேலே வேஸ்டேஜ் எனக்கு ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு 14 கிராம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 பவுன் ஆன்டிக் ஜுவல்லரி எடுக்கிறதுக்கு 14 கிராம் வேஸ்டேஜ் மட்டும் போயிருக்கு. ஸோ மேக்கிங் சார்ஜ் எதுவுமே போடல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு எல்லாமே சேர்த்து வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 4,08,000 ரூபா வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 பவுன் ஆன்டிக் ஜுவல்லரி எடுக்கிறதுக்கு. இதுக்கு வந்துட்டு எனக்கு ரோப் தான் கொடுத்தாங்க, பட் நான் பேக் செயின் கேட்டேன். பேக் செயின் கேட்கும்போது எனக்கு வந்து பில்லோட சேர்த்து ஆட் பண்ணி, அதாவது 73 75 கிராமா, ஸ்டோன் 1 கிராம் போயிடுச்சு, 1-2 கிராம் போயிடுச்சேன், 73 கிராமா, நான் வந்துட்டு
முக்கால் பவுண்டில் எடுத்தேன், முக்கால் பவுண்டுன்றது 6 கிராம், 6 கிராம் எடுத்தனா எனக்கு 79 கிராம்னு சொல்லிட்டு கோல்டு ரேட் போட்டு வேஸ்டேஜ் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் நான் தான் பேசினேன், எனக்கு வந்துட்டு இது பேக் செயின் வந்து நான் தனியாக தான் எடுத்திருக்கேன், எதுக்கு 20% போட்டிருக்கீங்கன்னு சொல்லிடும்போது தான் அங்கே இருக்க மேனேஜர் வந்து அப்புறம் எல்லோரும் வந்து நம்ம சீட்டு போட்டிருந்தனால கொஞ்சம் பேசி கீசி அதுக்கப்புறம் தனி பில்லாக போட்டு அப்புறம் கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கே இப்போ நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும், நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக் செயின் வந்துட்டு 6 கிராமில் நான் எடுத்தேன்னா, ஸோ டேட்டை பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். ஸோ இதோடதும் பார்த்துக்கோங்க, இதோடதும் பார்த்துக்கோங்க. 5695 27 ஜனவரி 2023 இந்த 10 பவுன் ஆன்டிக் செயினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக் செயின் வந்துட்டு 6 கிராம் எடுத்தேன். இந்த 6 கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் எனக்கு கம்மியாக போட்டாங்க. இந்த வந்து 10 பவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% போட்டாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 கிராம், இதுக்கு ஸ்டோன் வெயிட்டு எதுவுமே கிடையாது, ஒன்லி வந்துட்டு நம்ம இதில் மட்டும்தான் எடுத்துருந்தோம். ஸோ கோல்டோட வெயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5295, 6 × 5295 போட்டால் 31770. இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.509, 0.509னா 9% எனக்கு வேஸ்டேஜ். ஸோ 20% எங்கே இருக்குது? ஆன்டிக்கு 10 பவுன் எடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% அது எங்கே இருக்குது? இந்த 6 கிராம் வந்துட்டு பேக் செயின் எடுத்ததுக்கு 9% எங்கே இருக்குது? இதுவே எனக்கு 10 பவுன் 10 11 போட்டு நான் ஃபைனலைஸ் பண்ணி இதை குறைச்சேன் 9%னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் செயின் வந்துட்டு நம்ம கம்மியானதில் தான் வாங்கணும். இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணி வாங்காதீங்க. எப்பயுமே நம்ம ஒரு பொருள் எடுக்கும்போது ஆன்டிக்காக இருக்கட்டும், நார்மல் ஒரு கேஸ்டிங் மாடலாக இருக்கட்டும், வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு பேக் செயின் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த பேக் செயினுக்கு தனி சார்ஜஸ் போட சொல்லுவாங்க, அதுதான் பெஸ்ட்டும் கூட. ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களால் கொஞ்சம் அமௌண்ட்டு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து கால்குலேஷன்ஸ் வரத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9% தானே, அப்போ எவ்வளோ வரும்ன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், 0.509 × 5695னா 2695 ரூபாய் தான் வந்திருக்கு, அதாவது 9% தான் போட்டிருக்காங்க. இப்போ இன்றைக்கி ரேட்டை வச்சு நான் கால்குலேஷன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் பேக் செயின் வந்துட்டு ஒரு 6 கிராம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 5600, வேஸ்டேஜ் 9%, ஒரு 12%னாலும் சொல்லுவாங்க, சொல்லி தான் நம்ம ஃபைனான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி 3%, கோல்டு வெயிட் வந்துட்டு 6 கிராம், 6 × 5500 போட்டால் 33000, 9% போட்டால் 2970 ரூபா, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 35970 ரூபா, இந்த 3% போட்டால் 1079 ரூபா, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 37049 ரூபா வரும். ஒரு 3/4 பவுன் 6 கிராம் பேக் செயின் எடுக்கிறதுக்கு 37000 ரூபா வருது. இதுவே வந்துட்டு நீங்கள் ஒரே செட்டுக்கு, அதாவது இந்த பேக் செயினை வந்துட்டு நான் இதை செட்டாக இப்படி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவங்களே மாட்டிக்கிட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு போட்டால் 20% இதுக்கும் போட்டாங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 6 கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு லாஸ் பண்ணுறோம் பேக் செயினுக்கு மட்டும், நம்மளை எவ்வளோ ஏமாத்துறாங்க பேக் செயினுக்கு மட்டும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன்ஸில் தெரியும். 6 × 5500 33000, சேம் கோல்டு ரேட் வந்து அதே தான் இருக்கும். இப்போ 20% வந்துட்டு இந்த ஆன்டிக்கு எனக்கு போட்டனால, இதுவும் வந்துட்டு பேக் செயின் சேர்த்து கொடுக்குறதுனால 20% போட்டு சில கடையில் கொடுத்துட்டாங்களா, அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 20%னா 6600 ரூபா வருது வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டும். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா 39600 ரூபா வருது. இதில் வந்து ஜிஎஸ்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3% போட்டால் 1188 ரூபா வருது, இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா 40788 ரூபா வருது. ஸோ எக்ஸ்ட்ரா பேக் செயினுக்கு வந்து லாஸான அமௌண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 3740 ரூபா நமக்கு லாஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட் லெஸ் பண்ணாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3740 ரூபா நம்ம லெஸ் நமக்கு வந்து லாஸ் ஆகிருக்கு. ஏன்னா இங்கே 9% நம்ம தெளிவாக இருக்கனால கேட்டு வாங்கி 9%னு போட்டனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு லாபம். பட் நான் வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கே தலையே தலையே ஆட்டிக்கிட்டு இதுலேயே பேக் செயினை மாட்டி கொடுத்துட்டு இதே வேஸ்டேஜையும் இந்த பேக் செயினுக்கும் போட்டு கொடுத்தாங்கன்னா அப்போ எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு லாஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இத்தனைக்கும் நான் அதை வந்து ஆன்டிக்கில் வந்து 28% சொல்லி நான் ஃபைனலாக வந்துட்டு 20%க்கு குறைச்சி நான் வாங்கியிருந்தேன். ஸோ மேபி 28%னா இன்னுமே எனக்கு அதிகமாக இருக்கும், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபா கூட இருக்கும், ஒரு 5000 ரூபா ஆகிருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் பேக் செயின் எடுக்கணும். ஸோ பேக் செயின் எடுக்கும்போது வளையம் இருக்குன்னா அந்த வளையத்துக்கு வந்துட்டு அதையும் தனி வெயிட் போட்டு அது எத்தனை கிராம் இருக்கும் அதுக்கு வந்துட்டு அன்றைக்கி கோல்டு ரேட்டு அன்றைக்கி ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் என்னவோ அப்படி போட்டு கொடுங்க எனக்கு பில்லு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வாங்க. ஸோ நீங்கள் செட்டாக எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும். இல்லை நான் வந்துட்டு செயின் கீன் எல்லாம் வச்சுருக்கேன் இது மட்டும்தான் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அவன் வந்துட்டு தனி பில் தான் போட்டாகணும். மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி என்ன மாதிரி இந்த மாதிரி செட்டாக வந்துட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாட்டி கொடுத்துட்டு ஒரே மாதிரி வேஸ்டேஜ் போட்டு ஒரே பில்லாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது நீங்கள் ஏமாந்துடாதீங்க, அது கண்டிப்பாக வந்துட்டு
நிறைய அமௌண்ட்டு வந்துட்டு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டிக் ஜுவல்லரியில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க நான் வீடியோ போட்டிருந்தப்போ. இதுக்கு போயிட்டு நீங்கள் 28% வேஸ்டேஜ் கொடுத்துருக்கீங்க, இதுவே தங்கமெல்ல போய் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப கம்மியான வேஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. பட் நான் எடுத்த விதமே வேறு. நான் போய் பார்த்தது பார்த்தீங்கன்னா, இதே டிசைன்ஸு 8 பவுனில் நான் பார்த்துருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டதுனால திரும்ப போயிட்டு நான் 8 பவுனில் தான் எடுக்கணும்னு அந்த டைமிங்கில் ஐடியா இருந்துச்சு, ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் 2 மந்த்து கழிச்சு தான் நான் போனேன், அதுக்குள்ளே இந்த நகை வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. அப்போ நான் கேட்டேன், இது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டி கேட்டனால இது சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு இதே டிசைன்ஸ் வேணும், ஆனால் 10 பவுனில் வேணும். அப்போ நீங்கள் 8 பவுனில் கட்டிங்க, எனக்கு 10 பவுனில் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ மிஷின் கட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்துடும் மேம். ஆனால் வந்து ஹேண்ட், அதாவது கையில் செஞ்சு வாங்குறீங்க, உங்களுக்கு வந்துட்டு லென்த் இவ்வளோ வேணும், இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கணும், இது வந்துட்டு ப்ராடாக இருக்கணும், இவ்வளோ ஸ்டோன் வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில வந்து சொல்லுவோம் ஐடியாஸ்லாம் வந்துட்டு. எப்பயுமே ஜுவல்லரி வந்து செய்ய போகிறோம்னா கண்டிப்பாக நிறைய இது சொல்லுவோம், லென்த்தெல்லாம் நிறைய நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ வந்துட்டு மிஷின் கட்டுனா வேஸ்டேஜ் கம்மியாக தான் வரும், எந்த ஒரு நகைக்குமே மிஷின் கட்டில் போயிட்டீங்கன்னா வேஸ்டேஜ் வரும். நீங்கள் நார்மலாக வந்து தாலி செயின் ஒரு 5 பவுனுக்கு போயிட்டு எடுங்களேன், அந்த நார்மல் தாலி செயினுக்கு வந்துட்டு 2% தான் போடுவாங்க, அதாவது மிஷின் கட்டுக்கு. இதுவே அந்த நார்மலாக இருக்கிற அதே 5 பவுன் தாலி செயினை செய்ய சொல்லுவாங்களேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% 6% கிட்டாச்சும் வேஸ்டேஜ் போடுவாங்க. சேமாக தான் இருக்கும், மாடல் கீடல் எல்லாமே சேமாக இருக்கும். பட் என்ன ஒரு வித்தியாசம்னா, செஞ்சு வாங்குற நகை வந்து பார்த்தீங்கன்னா தின்னா, அதாவது என்ன சொல்கிறது, ஒல்லியாக இருக்கும் பட் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். 5 பவுன் வந்து பார்த்திங்கன்னா 3 பவுன் மாதிரி தெரியும். ஸோ இதுவே நீங்கள் வந்து மிஷின் கட்டில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பவுன் செயின், 3 பவுன் செயின் எப்படி வந்துட்டு மெல்லிஸாக இருக்கும்னு சொன்னால், அதே மாதிரி மிஷின் கட்டில் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 5 பவுன் மாதிரி தெரியும். 3 பவுன் கூட 5 பவுன் மாதிரி பெருசாக ப்ராடாக தெரியும். ஸோ இந்த ஒரு வித்தியாசம் இருக்குது மிஷின் கட்டுக்கும் ஹேண்ட் கட்டுக்கும். எனக்கு வந்து இதை செஞ்சு தான் வேணும், நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் ஆன்டிக்கில், எனக்கு அப்படியே அம்சமாக இருக்கணும், அது வந்து ஆன்டிக் ஃபினிஷ் அப்படியே தெரியணும், கலர் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஏன்னா ஆன்டிக்ன்றப்போ அதோட கோல்டும் நார்மல் வந்துட்டு நம்ம தங்க எடுக்கிற கோல்டும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஆன்டிக்னாலே அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, கிடையாது. ஆன்டிக்லேயுமே பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபினிஷிங்ஸ் வச்சு வருது, அதாவது நீங்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக்னு தெரியும், அங்கங்கே வந்துட்டு அழுக்கு இருக்கிற மாதிரியோ ஒரு மாதிரி கலர் வந்து டல்லாக இருக்கிற மாதிரியும், இது வந்து இப்போ நான் எனக்கு லைட் இருக்கனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது, லைட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், இது லைட் இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது, அவ்வளோதான். இது வந்து டல் ஃபினிஷ் கலரில் தான் வந்துட்டு ஆன்டிக் வரும். ஆனால் இதே இது இதே மாடல் ஆன்டிக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஷின் கட்டில் கோல்டன் ஃபினிஷ் கலரில் கூட வருது. பட் அது வந்து போட்டாலும் அந்தளவு எடுப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் தங்கன்னாலும் அது வந்து எடுப்பாகவே இருக்காது. அதுக்கு நீங்கள் கேரளா மாடல், நார்மல் கேஸ்டிங் மாடலில் உள்ள மாதிரி மாடலில் எடுத்து கூட நீங்கள் போட்டலாம். பட் ஆன்டிக்கை பொறுத்தவரை இந்த மாதிரி வந்துட்டு டல் ஃபினிஷில் இருந்தால் மட்டும்தான் அழகாக இருக்கும். இதை விட டல் ஃபினிஷ்லலாம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ கூட அதில் அட்டாச் பண்ணுறேன். டல் ஃபினிஷ் கலரில் வந்துட்டு ஆன்டிக் வந்துட்டு எனக்கு அனுப்பின வீடியோ ஃபோட்டோஸ் அனுப்புனாங்க, நான் அதையும் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இதை நான் போட்டுருக்கேன், போட்டுட்டு ஒரு இப்போ தான் ரீசெண்டாக ஒரே ஒரு அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனேன், அப்போ வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ அதையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ தாங்க போட்டிருக்கேன், எடுத்தது கிட்டத்தட்ட ஜனவரியில் எடுத்தது, இப்போ எத்தனை மந்த் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும், 7-8 மாதம் ஆச்சு, நான் போடவே இல்லை, 8 மாசமாக வீட்லேயே தான் இருக்குது. ஏன்னா இதை நான் வந்துட்டு இன்னும் வீட்டில் வச்சுருக்கேன், லாக்கரில் எதுவும் வைக்காமனா இதை நம்ம அடகு தான் வைக்க போகிறோம், வீடு கட்டிகிட்டு இருக்கனால கண்டிப்பாக இது எனக்கு தேவைப்படுது. இது போய் நான் எவ்வளோக்கு அடகு எடுத்துப்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் கேட்டுட்டு வந்துட்டேன். 350க்கு மேலே சொன்னாங்க, அப்ராக்சிமேட்டாக 3.5 லட்சத்துக்கு மேலே இதை வந்து எடுத்துப்பாங்க 10 பவுன்றப்போ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் கேட்டுக்கிட்டு வந்துட்டேன். பட் கடைசி நேரத்தில் வச்சுக்கலாம், இப்போயே கொண்டு போய் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கணுமே அப்படிங்கிறப்ப எப்போ அமௌண்ட் வந்து தேவைப்படுதோ அப்போ நம்ம அடகு வச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கையில் காசு இருக்குது, அந்த காசை வச்சு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. காசு தீரும்போது கண்டிப்பாக தீர்ந்து போயிடும், தீர்ந்தவொன்னே எப்படியும் ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணணும் சுச்சுவேஷன் வரலாம், அப்போ இந்த நகையை அடகு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஒரு டைம்னாலும் போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட பிறந்த அக்கா, ஸோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போட்டு போனேன், போட்டுட்டு போயிட்டு வந்து கட்டி வச்சுட்டேன். ஸோ அந்த ஒரு டைம் தான் நான் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் போடவே இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு எனக்கு 28%ன்னு சொல்லிட்டு 20%ன்னு வந்து அதுவுமே நான் வந்து ரொம்ப போராடி குறைச்சேன்.
சிம்பிளாலாம் வந்துட்டு குறைக்கிறதும் அப்படின்றக்கெல்லாம் கிடையாது. அந்த அண்ணன்ட்ட வந்துட்டு நான் சேல்ஸ்மேன் கிட்ட வந்துட்டு நான் சண்டை போட்டேன். அண்ணா நான் சீட்டு போட்டது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஷில் போடுங்க போனஸ் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி போட வச்சுட்டீங்க. நான் வெயிட்லேயே போட்டிருப்பேன், பட் நீங்கள் கேஷில் போடுன்னு சொன்னதுனால தான் போட்டேன். இப்போ இவ்வளோ வேஸ்டேஜ் சொல்கிறீங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சரூபா கிட்ட நான் வேஸ்டேஜ் மட்டும் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கு. நீங்கள் என்ன தான் எனக்கு போனஸ் கொடுத்தாலும் 1 லட்சரூபா கிட்ட நான் வேஸ்டேஜ் கட்டுற மாதிரி இருக்கு. அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதாவது 20% குறைச்சி நான் 1,95,000 ரூபா கிட்ட நான் வேஸ்டேஜ் கட்டிட்டு வந்தேன். அப்போ நீங்கள் 28%னா எனக்கு 1.5 லட்சத்தை தாண்டிடும், அதனால் எனக்கு குறைச்சே ஆகணும். ஃபைனலாக எனக்கு 20%னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது நான் தான் செஞ்சு வாங்கியிருக்கேன், இதை வந்துட்டு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. ஸோ வந்துட்டு 8 பவுன் இருந்தது அவங்க கடையில் வச்சுருந்தது விற்றுருச்சு. நான் வந்து 10 பவுனுக்கு செய்ய சொல்லி இதை வந்து பார்த்தீங்கன்னா 45 டேஸ் எடுத்துக்கிட்டு எனக்கு செஞ்சு கொடுத்த நகை. இது வந்து ஹேண்ட்மேடு, ஸோ வந்து செஞ்சு கொடுத்த நகைன்றனால எனக்கு 28% ஆக்சுவலாக 30% சொல்லி சொன்னாங்க. எடுத்தவொடனே அப்படிதான் சொன்னாங்க. அப்புறம் தான் 28% மேனேஜர் வந்து பேசினாரு. அதுக்கப்புறம் 25% சொல்லி பேசி நாங்கள் ஃபைனலாக அட்வான்ஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டோம். திருப்பின நகையை வாங்கும்போது 20% பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம கொடுக்கணும்ல, திருமண நகையை வாங்கும்போது தான் இதுக்கு வந்து 20% சொல்லிட்டு ஃபைனல் பண்ணி நான் பேசினது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரோப்பு அப்படின்னாங்க. நான் ரோப்பு வேணால் பேக் செயின் கொடுங்கன்னு, அப்போ பேக் செயினையும் மாட்டிக்கிட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே வேஸ்டேஜாக போட்டு கொடுத்தாங்க. அப்போ நான் கேட்டேன், இது நான் தனியாக வாங்குகிறேன், அது நான் தனியாக வாங்குகிறேன், இது 3/4 பவுன், அப்போ இதுக்கு தனி சார்ஜ் போடுங்க, இதுக்கு தனி சார்ஜ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் இதுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டேக்லேயே போட்டிருப்பாங்கல்ல, அப்படி போடும்போது 12% போட்டிருந்தாங்க. நான் ஃபைனலிஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு 9% பேசி வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஜுவல்லரி வாங்கினது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் போடுவாங்க. ஆன்டிக்னு போயிட்டிங்கனாலும் இன்னும் கூட அதாவது என்ன சொல்கிறது 15% 13%ல கூட பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரியில் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸில் வேஸ்டேஜாக அதிகமாக வச்சு தான் இருக்கும். பட் எனக்கு மனசு இன்னுமே திருப்தியாக இருக்கிறது காரணம் 28% இருந்து 20% குறைச்சது. இது வரைக்கும் நான் அந்த ஜுவல்லரி வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அத்தையிட்ட கட்டியிருக்கேன், எல்லாத்துக்கிட்டையும் காட்டிகிட்ருக்கோம்ல நம்ம அக்கா அம்மா எல்லாத்தையும். ஸோ வேஸ்டேஜ் இவ்வளோ போயிருக்கு அப்படின்றப்ப பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் ஏமாந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லவே இல்லை. ஸோ அதனால் நான் சொல்கிறேன் எனக்கு திருப்தியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் செஞ்சு வாங்கினது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக தான் இருக்கும், இதை இன்னும் கூட லென்த் வச்சு செய்ய முடியும். ஏன்னா நான் வந்து 10 பவுனில் செஞ்சுருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 8 பவுன் லென்த்துக்கே தான் நான் கொடுத்துருக்கேன், ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஆட் பண்ணி. ஸோ 8 பவுனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து தான் வந்துச்சு, இவ்வளோதான் இருந்துச்சு 8 பவுனுக்கு. ஸோ 10 பவுனுக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், அந்த லென்த்து தான் ஷார்ட்டாக தான் நான் வச்சுருக்கேன், எத்தனை ஆட் தான் பண்ணியிருக்கேன், ஷார்ட்டாக தான் வச்சிருக்கேன் அப்படின்றப்ப வெயிட் உங்களுக்கு கூட தானே செய்யும். ஸோ 8 பவுன்றப்ப லைட் வெயிட்டாக இருக்கும், 10 பவுன் போகும்போது கொஞ்சம் வெயிட் ஏற தான் செய்யும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இது வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட் ஒன்று, அதாவது நான் லைஃப்பில் இதெல்லாம் பார்ப்பேனான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், பார்ப்பேன் நான். ஸோ இதை வந்து வாங்கிட்டேன், அதுதான் என்ன பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எதையும் முடியாது வைக்காது அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. 100% நம்மளால் முடியும்னு நினச்சிங்கன்னா முடியும். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆன்டிக் ஜுவல்லரியே போடுவேனா பார்ப்பேனா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு ஜுவல்ஸே இருக்கிறதுன்றது தெரியாது. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஆன்டிக்கில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பா கொடுத்த செயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. எங்கள் அம்மாவோட செயின் எங்கள் அப்பா வந்து வாங்கி கொடுத்தது, அம்மா கிட்ட இருந்தது, அதை வாங்கிட்டு போயிட்டு நான் போட்டுட்டு இருக்கும்போது தான் அங்கே கலெக்ஷன்ஸ் பார்த்தப்ப தான் ஆன்டிக் இருக்கிறத தெரிஞ்சு. அப்படி இருக்கும்போது தான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் நம்மளால முடியும், கிட்ட கூட நறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டே நான் சொல்லிட்டு நக்கல் அடிச்சுட்டே வருவேன். அவங்களுமே பார்த்தீங்கன்னா சரிப்பா விடுப்பா எடுத்துற வைப்போம், அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ அது சொல்லணும்ல, விடுப்பா நான் இருக்கேன் எடுத்துறணும்னா சொல்லணும்ல. அவங்க வந்துட்டு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தவங்க அப்போலாம் நகை சேர்க்கறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து இந்த மனசுக்குள்ளேயும் நினச்சிட்டு அவர்கிட்டையும் சொல்லிட்டே வந்துட்டேன். ஸோ ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 1 பவுனில் வந்துட்டு ஆன்டிக்கில் லட்சுமி வச்ச தோடு. ஸோ அந்த தோடு பார்த்தீங்கன்னா இதோட செட்டு தான், அது செட்டு கிடையாது, இதுக்கு மேட்சாகவே இருக்கும். ஃபஸ்ட் நான் தான் ஆன்டிக்கில் எடுத்தது 1 பவுனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோடு. ஸோ அது எடுத்த உடனே செம்ம ஹாப்பி. எங்கள் வீட்டில் கூட எங்கள் அம்மா திட்டினாங்க, இது என்ன கலர், இது தங்கம்மா, என்ன ஏமாந்துட்ட போச்சு அப்படி இப்படின்னு திட்டாங்க. ஏன்னா அம்மாவும் பார்த்தது கிடையாது, அவங்களும் தங்க இந்த மாதிரியே எடுத்து பழகினனால ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது அவ்வளோ திட்டு எங்கள் அம்மா மட்டும். எங்கள் வீட்டில் அத்தை மாமா கூட மூஞ்சி சுண்டிட்டு விட்டாங்க, இந்த பிள்ளை என்ன எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது, எல்லாமே ஓகே, பட் இது தங்கம்மா அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தோடு இன்னுவரையுமே என்கிட்டே இருக்குது, அதை நிறைய வீடியோவில் நான் காட்டியிருப்பேன், அதையும் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த தோடு தான் ஃபஸ்ட்டு நான் ஆன்டிக் எடுத்தேன். கடவுள் என்னமோ செஞ்சாலும் எனக்கு தெரியல,
அந்த தோடுக்கு மேட்சாகவே செயின் அடைஞ்சிருச்சு. இதுக்கு மேட்சாக தான் எடுக்கணும் அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. அந்த தோடு கூட அடகுல தான் இருந்துச்சு, எனக்கு ஞாபகமே இல்லை இது எடுக்கும்போது. பட் அப்படியே மேட்சாக எனக்கு செட்டாக அமைஞ்சிருச்சு, செம்மையாக இருக்குது. இப்போ வரை எல்லாருமே இது அழகாக இருக்குது அழகாக இருக்குது அழகாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த இதை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னா நம்ம அவ்வளோ எடுக்கணும் இவ்வளோ எடுக்கணும்லாம் ஆசையே படாதீங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பவுன் செயின், ஒரு பவுன் கூட இல்லாது ஒரு முக்கால் பவுன் என்னமோ தான் இருக்கும். நான் காலேஜ் படிக்கும் போது நானாக பார்ட் டைம் ஜாப் வேலை பார்த்து செயின் எடுத்து போட்டுக்கிட்டது. அப்பயே பார்த்துக்கோங்க, பார்ட் டைம் ஜாப் வேலை பார்த்துட்டு கிடைக்கிற சம்பளத்தில் ஃபீஸ் ஃபீஸ் கட்டிட்டு மிச்சத்தை வந்து சேர்த்து சேர்த்து வச்சு நான் ஒரு வந்துட்டு பார்த்திங்கன்னா செயின் எடுத்து போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு அப்பயே செயின் எடுத்து போட்டுக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா என் ஃப்ரெண்டு எல்லாருமே வந்துட்டு கோடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கழுத்தில் செயின் போட்டிருப்பாங்க. நான் மட்டும் பார்த்திங்கன்னா அப்போலாம் அந்த காலத்தில் 90s பார்த்திங்கன்னா அந்த ஒரு கயர் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் வச்சுருக்கும் ஓம்னு. ஸோ அதையே தான் காலேஜுக்கும் நான் போட்டுட்டு போனேன், ஸ்கூலுக்கும் போட்டு போனேன். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சத்தம் போட்டாங்க, அதில் ஒரு ஃப்ரெண்டு செம்ம ஹெல்ப்பு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து சத்தம் போட்டாங்க, நான் அப்படி இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா செயின் போட ஆரம்பித்தேன், செயின் எடுக்க ஆரம்பித்தேன். அரை பவுனில் எடுத்தேன் ஃபஸ்ட்டு அரை பவுனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டையாக இருக்கும்ல ரொம்ப மெலிசா, அந்த செயின் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் முக்கால் பவுனில் எடுக்க ஆரம்பித்தேன். முக்கால் பவுனில் எடுத்து அப்புறம் வந்துட்டு வேலைக்கு போகிற வரையும் போட்டுக்கிட்டு இருந்தேன். அது ரெண்டு முட்டையை அந்த போச்சு பற்ற வச்சு போட்டுட்டேன். அப்புறம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் மேரேஜ் பண்ணிட்டேன். மேரேஜ் பண்ணிட்டு லவ் மேரேஜில் அந்த ஒரு செயினோட தான் நான் வந்தேன். ஸோ அந்த ஒரு ஒரு செயின் மட்டும்தான் நான் கழுத்தில் போட்டிருந்தேன். நான் கல்யாணம் முடிக்கும் போது என் கயரு ப்ளஸ் இந்த செயின் மட்டும்தான் இருந்துச்சு, மற்றபடி என் கழுத்தில் எதுவுமே கிடையாது. தோடு கூட பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் எடுத்த மாதிரி குட்டி குட்டி தோடாக தான் நான் வச்சுருந்தேன். ஸோ அதை தான் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு இப்படி தான் என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி நான் வந்துட்டு இவ்வளோ லெவலுக்கு இருக்கேன்னா என் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டும் இருக்குது, ப்ளஸ் நான் வந்து என்னோடய மோட்டிவேஷன் நிறையவே இருக்குது. நான் எப்போ பாரு சேவிங் மைண்டோட தான் இருப்பேன். என்ஜாய் பண்ணுற டைம் என்ஜாய் பண்ணணும், ஆனால் கிடைக்கிற அமௌண்ட்டை ஃபுல்லாக சேவ் பண்ணணும். நகை எடுக்கணும், பிள்ளைகளுக்கு நகை சேர்க்கணும். நகை தான் முக்கியம், நகை இருந்தால் தான் நாலு பேர் மதிப்பாங்க, நகை இருந்தால் தான் நம்ம யார்ட்டையும் கடனுக்கு போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ நம்மளால் வந்துட்டு முடியும்னு நினச்சா கண்டிப்பாக முடியும். ஸோ அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடணும், அதுக்கு கொஞ்சம் வந்துட்டு சிக்கனமாக இருக்கணும். ஸோ வந்துட்டு அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்டாக இருக்கணும், சண்டை பிடிக்காமல் இருக்கணும் மெயினாக. அது பண்ணாலே நம்ம வந்துட்டு நிறைய விஷயத்த சாதிக்க முடியும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டையே வரக்கூடாது, சண்டை வந்துச்சுன்னா நம்ம ஒன்று கூட சாதிக்க மாட்டோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேக் செயின் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் என்னோடது.